வணக்கம் அன்பர்களே, ரமணீஸ் ராஜ்யத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 8வது வள்ளல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட அன்பே வா படத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து சரோஜா தேவி அம்மா கூட நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அந்த படம். எல்லாமே இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கே. நிறைய சாங்ஸு, 11 சாங்ஸ் இருக்குது அதில். அதில் 9 சாங் தான் வந்து, 2 சாங் கட் பண்ணிட்டாங்க, மீதி 9 சாங் தான் இருக்குது அதில். அதில் சில பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே. நல்லா டைம் பாஸாக இருக்கும் அந்த படம். அதில் வந்து மியூசிக் வந்து MS விஸ்வநாதன் சார், அப்புறம் டைரக்டர் வந்து திருலோக் சந்தர் சார், சிங்கர்ஸு TMS சுசிலா அம்மா எல்லாம் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து வாலி அவர்கள் தான் எழுதியிருக்கார். பாடல் எல்லாமே வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர் எழுதினது எல்லாமே அவரோட வாழ்க்கையில் அப்படியே நடந்துடுச்சு, எம்ஜிஆர் சாரோட வாழ்க்கையில். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவர் முதல் வந்து சிம்லாக்கு வருவார். அப்போது அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க பண்ண பூமழை பொழிகிறது, அப்படின்னு பாடியிருப்பார். அந்த பாட்டு கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் அதில் ஜாலியாக சிரித்து ஓடி ஓடி விளையாடி பசங்களெல்லாம் காமிச்சு, ரொம்ப குட்டி பசங்களெல்லாம் கொஞ்சி அந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா பாடியிருப்பார். அதில் வந்து அவர் எழுதியிருக்கிறது, வாலி சார் எழுதியிருக்கிறது, எம்ஜிஆர் சாருக்கு அப்படியே பொருந்தது. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரும்போது அவரை எல்லாருமே இந்த மாதிரி பூ போட்டு தான் வரவேற்பாங்க. அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. முதல் தடவையே நல்லா ஜெயிச்சு CM ஆயிட்டார். அதனால் அவருக்கு அந்த பாட்டு வந்து அப்படி பொருந்திருக்கு. அவரோட பாடல்கள் வந்து எல்லாமே அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள். அவர் தெரிஞ்சு எழுதினாரா தெரியாமல் எழுதினாரான்னு தெரியல, ஆனால் முன்னாடியே எழுதிட்டாங்க எல்லாருமே அவருக்கு. அவரை பற்றி தெரிஞ்சு, அவரோட குணத்தை பற்றி தெரிஞ்சு எல்லாருமே எழுதிட்டாங்க, CM தான் ஆக போகிறார் அவர் அப்படின்னு. அடுத்த பாட்டு வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம் அப்படின்னு பாடியிருக்காரு. அதில் வந்து அந்த வெள்ளை குதிரை அது வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எம்ஜிஆர் சார் அவர்களுக்கும் சரோஜா தேவி அம்மாவுக்கும் ரொம்ப நல்லா ராஜா மாதிரி ராணி மாதிரிலாம் போட்டு காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா, மேக்கப் ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் முதலேயே ரொம்ப அழகு, இன்னும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சரோஜா தேவி அம்மா பாடுவாங்க, லவ் பேர்ட்ஸ் தக்க திம்மித்தா என்ற தாளத்தில் வா, தக்க திம்மித்தா என்ற தாளத்தில் வா அப்படின்னு இந்த பாட்டு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க டான்ஸ் ஆடிட்டே பாடுவாங்க சரோஜா தேவி அம்மா. இதே மாதிரி அவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட சாங்ஸ் கேட்டாலே நமக்கு வந்து மனசில் ஒரு அப்படியே துள்ளல் வரும், அப்படியே உற்சாகம் வரும், நல்லா டான்ஸ் ஆடணும்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு அவரோட பாடல்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி தான் நல்ல அழகியன்பே, நல்ல அழகியன்பே, நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன் அப்படின்னு பாடியிருக்காரு. சரோஜா தேவி அம்மாவை பார்த்து பாடியிருக்காங்க. அதில் நிறைய சாங்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்க வந்து நாடோடி ஓட வேண்டும் ஓடோடி அப்படின்னு ஒரு பாட்டு, நாகேஷு எல்லாருமே சேர்ந்து அவரை விரட்டுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அந்த மேன்ஷன்லேருந்து விரட்டுற மாதிரி. அப்புறம் லாஸ்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அந்த டைட்டில் சாங் வரும், அன்பேவா அப்படின்னு அந்த பாட்டு அந்த டைட்டில் வந்து சாங்காக பாடியிருப்பாங்க. அதில் வந்து அந்த பூவாலேயே வந்து சரோஜா தேவி அம்மாவை வந்து நல்லா அலங்கரிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், லாஸ்ட்டு சாங் அது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவரோட காஸ்டியூம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் படமே வந்து ரொம்ப என்டர்டெயினிங்காக இருக்கும். நாகேஷ் அவர்களோட காமெடியும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எல்லா மனோரமா சரோஜா தேவி அம்மா எல்லாருமே வந்து இதில் நல்லா காமெடியாக நடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அன்பேவா இப்போ வந்தால் கூட எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க. இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன் கூட பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அந்த காலத்துலேயே அவருக்கு வந்து அவ்வளோ தீர்க்க தரிசனம் இருக்குது அவருக்கு. அவரை மாதிரி யாருமே எந்த செயலையுமே பண்ண முடியாது. அவர் தான் பெஸ்ட்டு, இருக்கிறதுல அவர் தான் பெஸ்ட்டு. அவரளவுக்கு யாருமே இனிமேல் வரவும் முடியாது, முன்னாடியும் யாரும் இல்லை, இனிமேவும் யாரும் வர முடியாது. அதனால் எம்ஜிஆர் சார் வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஆக்டிங் பண்ணி நல்ல வசூலாச்சு. இந்த படம் நல்லா ஓடிச்சு. நான் வந்து அடுத்த படத்தில் அடுத்த வேறு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.